ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிஎல் ட்ராமாவோட 7th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கலப்பலாம். போன எபிசோடில் குஞ்சாய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்ல, அதுக்கு ஜோம் எந்த ஒரு ரிப்ளைமே பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கு பதிலாக சாப்பாடு செய்கிற இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியலேன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறத பிரிக் கேட்டுட்டு, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி மூஞ்ச வச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும். எல்லாம் உங்களோட அன்பான குஞ்சாயை பற்றி தான். அவர் மனசில் என்ன நினச்சிட்ருக்காருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு புரிகிற மாதிரியும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அடப்பா, இதுக்கு மேலே யாரோ ஓப்பனாக ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதை காதில் வாங்கியும் கண்டுக்காமல் இருந்த பிரிக்கை பார்த்து, சரி இத்தனை வருஷமாக நீங்கள் தானே குஞ்சாயை பார்த்துக்கிட்டீங்க, ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, எதை விரும்பி சாப்பிடுவாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி பிரிக்கிட்ட நைஸாக பேசி அவள் சொல்ல சொல்ல இவன் ஆசையாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செஞ்சிட்ருக்கான். அந்த சீனை கட் பண்ணி குஞ்சாயை கட்டுறாங்க. அப்போ அவனுக்கு ஜேம்ஸ் கூட பேசினது ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நீ ஜோம் விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணுமா என்ன அப்படின்னு கேட்கவும், ஜோம் கிட்ட நீ என்ன மாதிரியான எமோஷனை காட்ட நினைக்கிறியோ அதே தான் நானும் காட்டணும்னு நினைக்கிறேன்னு குஞ்சாய் சொல்லவும், அப்படியா, சரி ஓகே, அந்த எமோஷனில் நீ கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கோ, அப்படி இல்லாட்டி போனால் நான் திரும்ப உங்களுக்குள்ளே வந்துடுவேன்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப யோசனையாக இருக்க டைமில் கரெக்டாக அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி அவன்கிட்ட கொண்டு வந்து ஜோம் வச்சிட்ருக்கான். அந்த ஸ்நாக்ஸை பார்த்ததும், ஆமாம் எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது பிரிக் தான் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் எதுவுமே கண்டுக்காமல் தேங்க்யூன்னு மட்டும் சொல்லவும், குஞ்சாய் நீங்கள் என் மேலே ஏதோ கோவமாக இருக்கீங்கன்னு தெரியுது, அது என்ன கோவம்னு எனக்கு தெரியல, ஆனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே விட்டுடுங்க, என் மேலே கோவப்படாதீங்க ப்ளீஸ்னு சொல்லும்போது, உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் திங்க் பண்ணி நான் தான் இந்த மாதிரி இருக்கேன், உன்னோட ரூமில் இருக்க ட்ராயிங்கை பார்த்தேன், அது ஜேம்ஸ் தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் என்னோட ரூம்க்கு போனீங்களா, எதுக்காக போனீங்கன்னு கேட்க, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை அதனால தான் நான் போனேன், போய் பார்த்தா ஜேம்ஸோட ட்ராயிங் இருந்தது, அது மட்டும் இல்லை அன்னைக்கு பார்ல ஜேம்ஸ் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணான்றதும் எனக்கு தெரியும், அதனால தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன். ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்கும்போது, ஆனால் அது ஜேம்ஸோட பர்சனல் சம்மந்தப்பட்டது, அதனால் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினச்சி தான் சொல்லலைன்னு சொன்னதை கேட்டு, அப்படிலாம் நீ எதுக்கு நினைக்கிற, உன்னை பற்றின விஷயம் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது கேட்டதுமே என்ன சொன்னீங்கன்னு கேட்கவும், அது வந்து என்னன்னு சொல்லி திக்கி திணறி எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான், இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஸோ அங்கேருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜோம் போனதும் அவன் வரைஞ்சி வச்சிருந்த குஞ்சாயோட டிராயிங்கை எடுத்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் குஞ்சாயோட ரூமை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜோம் நான் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டேனான்னு கேட்கவும், என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்குறான். அப்போ அவன்கிட்ட வந்து, நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னனே அதுக்காக தான் அப்படி கேட்டேன், உனக்கு ஓகே இல்லைன்னா நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, அதெல்லாம் எதுவும் இல்லை, உங்களுக்கே தெரியும் நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு எந்த ஒரு ஃப்யூச்சருமே இருக்காதுன்னு, ஏன்னா நாம் ஒன்று சேர்ந்தா உங்கள் அப்பா அம்மாக்கும் சரி உங்களை சுற்றி இருக்க சொசைட்டிக்கும் சரி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, அவங்க என்ன பண்ணாலும் நான் தாங்கிப்பேன், ஆனால் நீ எனக்கு கிடைக்கலன்னா என் மனசு உடஞ்சி போகும், அதை தான் நீ எதிர்பார்க்குறியா, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினச்சா உன் மனசில் என்ன இருக்கோ உண்மையான ஃபீலிங்ஸ் என்னவோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டே ஹாப்பியாக ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதும் குஞ்சாய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த சந்தோஷத்திலேயே அவன் வாங்கி வச்சிருந்த கிஃப்டை கொடுத்து, இது எப்போவும் உங்ககிட்டே இருக்கட்டும், நமக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், நானும் உங்களுக்கு ஒன்று கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வரைஞ்ச டிராயிங்கை அவன்கிட்ட கொடுக்கும்போது, என்னோட ஃபேஸையும் நீ வரைஞ்சிருக்கியா, நான் நினச்சேன் நீ ஜேம்ஸோடது மட்டும்தான் வரைஞ்சிருப்பேன்னு சொல்லுவோம், குஞ்சாய் அந்த பார்ல எனக்கு ஒரு மெமரிஸ் இருக்கட்டுமேன்னு தான் அதை நான் வரைஞ்சேன், ஆனால் உங்களை வரையும் போது என்னோட முழு கவனத்தையும் என்னோட மனசையும் சேர்த்து வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே குஞ்சாய்க்கு குழுக்குழுன்னு இருக்கு. ஸோ அவன்கிட்ட வந்து, சே நான் உன்னை ஏன் இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லுவோம், இங்கே இருந்தால் இன்றைக்கி இன்றைக்க பேசுவீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது அது என்ன இன்றைக்கி இன்றைக்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கே என்ன அப்படின்னு கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுவோம். ஜோம் அவனை கிஸ் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுறான். அப்போ அவனோட கையை பிடிச்சி, இன்றைக்கி இங்கேயே தூங்கலாம்ல, கண்டிப்பாக நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு தூங்குறது மட்டும்தான் சொல்லவும், ஜோமும் ஓகே சொல்லி ரெண்டு பேரும் ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் குஞ்சாய் அவனோட ஃபேமிலி கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு கே கப்பல் இறந்துட்ட மாதிரி படிச்சுட்டு, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வரும்னு எனக்கு அப்போவே தெரியும், ஏன்னா ஒரு கே கப்பலால் ரொம்ப நாள் ஹாப்பியாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட குஞ்சாய்க்கு கோபம் வந்து அவங்க கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். அதை கண்டினியூ பண்ண விடாமல் சோம்ஜித் அவனோட கையை பிடிச்சி வேண்டான்ற மாதிரி தலையாட்டவும் அவனும் அமைதியாக, சரிம்மா நீங்க எதுக்காக எங்களை கூப்பிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்கும்போது, ஆமா ஒன்று சொல்லணும், அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, ஸோ அதுக்காக கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கு, உன்னோட அங்கிள் கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க, ஸோ நீ உன்னோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குஞ்சாய் புக் படிச்சுட்டு இருக்கான், அதை ஜோம் கேட்டுட்டு இருக்கான். படிச்சு முடிச்சதும், ஆமா நீங்க என்ன படிச்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது,
எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வர மெயின் கேரக்டர் வர வழியே இல்லாமல் ஃபேமிலிக்காக எவனோ ஒருத்தனுக்கு செகண்ட் ஒய்ஃபாக போக வேண்டிய கட்டாயம், அவளோட விருப்பு வெறுப்புக்கெல்லாம் அங்கே வேல்யூவே இல்லை. இப்படிப்பட்ட ஸ்டோரியை எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு தெரியுமா? இது என்னோட லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் உனக்கு ஒன்று சொல்லவா, என்னோட வாழ்க்கையை நான் சூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சா எனக்கு பிடிச்ச ஒருத்தங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு மட்டும்தான் நினைப்பேன். அது மட்டுமே இந்த லைஃப்க்கு போதும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஜோமா பார்த்து சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தி சொல்லாம கொள்ளாம குன்யாயின்னு சொல்லிட்டே வரவும் இவங்க விலகி போயிடுறாங்க. அப்போ அவளை பார்த்து சொல்லாம கொள்ளாம எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, குன்யாயோட அப்பாவுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதால ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கான வேலையை உங்களை பார்க்க சொல்லி பெரிய முதலாளி சொல்லிவிட்டாங்க, அதனால தான் வந்தேன்னு சொல்லவும், சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவள் திரும்பி திரும்பி இவங்களை பார்த்துட்டே அங்கேருந்து போயிட்டு இருக்கா. அவள் அங்கேருந்து போனதும், குன்யாய் நான் தான் உங்ககிட்ட சொன்னல பட்டப்பகல்ல எதுவுமே வேண்டான்னு, என் பேச்சை எங்கே கேட்டீங்க பாருங்க, என்னாச்சுன்னு சொன்னதெல்லாம் எதுவுமே கேட்காம டீஸ் பண்ணிட்டு தான் இருந்தான். ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஸோ அந்த வேலைக்கார பொண்ணு எல்லார்கிட்டையும் வந்து குன்யாய்க்கும் ஜோம்க்கும் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு சொன்னதை கேட்டு மிங் அவகிட்ட கோமா பேசிட்டு இருக்கான். அதே போல பிரிக்கும் தேவையில்லாம வதந்திய பரப்பி அது பெரிய முதலாளி வரைக்கும் கொண்டு போயிடாத, அதுக்கப்புறம் உனக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டமா போயிடும், உன வீட்டு வீட்டு துரத்திட்டு வாங்கன்னு சொல்லும்போது, என் பேச்சை நம்ப மாட்டீங்கல்ல, நான் நிஜமா என் கண்ணால பார்த்தேன், ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க அப்போ தெரியும் நான் பொய் சொல்றேனா இல்லை உண்மை சொல்றேனான்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் சோம்ஜிதா காட்டுறாங்க, அவ அவளோட மெயின் சர்வன் மடியில படுத்துக்கிட்டு ரொமான்டிக்கா லவ் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சர்வன் சோம்ஜிதா பார்த்து, ஆமா என் மடியில படுத்துட்டு இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்கவும், பின்ன இருக்காதா, உன் கூட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நான் ஆனா இருக்கேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி அந்த மூமெண்ட்டை ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் சோம்ஜித் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது இந்த ராபர்ட் மாஸ்டர் சோம்ஜித்தோட மெயின் சர்வன்ட்டை பார்த்து, நேற்று நைட் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்னு கேட்கவும் இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, ஸோ பயந்துட்டு இருக்கவும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் வர சொன்னேன், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொன்னதுனால அவனால் அதுக்கு மேலே மெயின் சர்வன் கிட்டே எதுவுமே கேட்க முடியல. ஸோ சோம்ஜித்தை பார்த்து, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவள் வந்தது ஓகே தான், ஆனால் ஏன் அதை திருட்டுத்தனமாக பண்ணணும், என்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்கலாமேனு கேட்கும்போது, நான் சொன்ன தேவையில்லாமல் இந்த வீட்டில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், அது எனக்கு பிடிக்கல, ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் போதாதா, இதில் இது வேற ஆட் பண்ணணுமானதான் சொல்லலைன்னு சொல்லும்போது, சரி ஓகே போகட்டும், நீயும் இனி திருட்டுத்தனமாலாம் இந்த வீட்டுக்கு வராதன்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த நைட்டு குன்யாய் அவனோட உடம்புக்கு என்ன தேய்ச்சிட்டு இருக்கிறது ஜோம் அடிக்கடி பார்த்துட்டு இருப்பான் போல. அதை பார்த்த குன்யாய், நானும் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், திருட்டுத்தனமா என்னை பார்த்துட்டே இருக்கியே என்ன விஷயம்னு கேட்கும்போது, திருட்டுத்தனமாலாம் ஒன்றும் பார்க்கல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சும்மா பார்த்தேன் அவ்வளோதான்னு சொல்லவும், சரிங்கவா இது என்ன தெரியுமா, வின்டர் சீசனுக்கு இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது, அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கின்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதும், ஸ்கின்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஸ்ட்ரேஞ்சான விஷயமா என்னன்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல, சும்மா கேட்டோம் அவ்வளோதான். அப்படியா சரி ஓகே, எனக்கு முதுகில் ரீச் ஆக மாட்டேங்குது, ஸோ நீ கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறியான்னு கேட்கவும், அவனும் ஓகே சொல்லி மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அங்கே கொஞ்சம் அவங்களுக்குள்ள அழகான ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் குன்யாய்க்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுமோன்னு பயந்து, போதும் நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு பதட்டமா சொல்லவும் அவனும் அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் அந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, அவன் ஜோ மேல சவாரி செஞ்சிட்டு இருக்கான், அதனால அவனுக்கு பேக் பெயின் வந்து டயர்டாகி கீழே விழவும் அந்த குட்டி பையன் போய் குன்யாய்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்கண்ணா, ஜோம் இப்போ பஃபல்ல தானே, எதுவுமே பேசாம நான் சொல்றது தானே செய்யணும், அதை விட்டுட்டு பேசிட்டே இருக்கான், எனக்கு சவாரியும் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, ஜோம் நீ இப்போ ஓகேவா தானே இருக்க, நீ இன்னொரு ரவுண்டு போகலாமே அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் பஃபலோ கிடையாது, நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கும் வலின்னு எல்லாமே வரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமா போயிடுறான். குன்யாயும் என் தம்பியை பார்த்துக்கோங்கன்னு வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஜோம் கோவமாக ஒரு இடத்துல வந்து நிற்கவும் குன்யாய் அதை பார்த்து அவன் கிட்ட போகலாம்னு ட்ரை பண்ணும்போது மிங் அங்கே வந்ததுனால அங்கேருந்து போயிடுறான். என்னாச்சு உனக்கு, ஏன் கோவமாக இருக்கன்னு கேட்டுட்டே ஜோம் கிட்ட வரும்போது, அப்படிலாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனால் அதை நம்பவே இல்லை. ஜோம் உனக்கு என்னாச்சு, உனக்கும் குன்யாய்க்கும் நடுவில் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கும்போது, என்ன சொல்கிற நீ, ஏன் என்கிட்ட இந்த மாதிரி கேட்குறேன்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் ரெண்டு பேரையும் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, உன்னை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன், அதனால தான் கேட்குறேன், சொல்லு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஜோமால எந்த பதிலுமே சொல்ல முடியல. அந்த சீனுக்கு அப்புறம் குன்யாய்க்கு நைட் சாப்பாடு எடுத்து வந்து வச்சுட்டு, வேறு எதுவும் உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, ஜோம் ஒரு நிமிஷம் இல்லை, என் கூட நீ இருக்கும்போது உனக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னு சொன்னால்
சொன்னால் ப்ளீஸ் என்கிட்ட அதை டைரெக்டாக சொல்லிவிடு, அதை விட்டுட்டு சைலண்ட்டாக மட்டும் இருக்காதுன்னு சொல்லவும், இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டுக்க வேண்டியது, நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, அன்றைக்கி நைட்லேருந்து நீங்கள் எங்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க, அது ஏன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லவும், அது வந்து உன் கூட இருக்கும்போது எக்ஸ்ட்ரீமாக ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது, அந்த மாதிரி செஞ்சு உன்னை நான் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிடுவேன்னு தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை தெரியாமல் கூட ஹர்ட் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை ஜோம், அதனால தான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லவும், இவனும் யோசிச்சு பார்த்து நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னையும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டாங்க. அப்போ ஜோமை பார்த்து, ஒன்று பண்ணலாம், எல்லாரும் இருக்கும்போது நாம் நார்மலாக இருக்கலாம், ஆனால் நீயும் நானும் தனியாக இருக்கும்போது நான் உன்னை என்னோட ஸ்பெஷல் பர்சனாக ட்ரீட் பண்ணுறேன், ஓகேவான்னு சொல்லவும் அவனும் ஓகே சொல்லி கையை பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்ட்டிக்கு எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது குன்யாயும் ஜோமும் க்ளோஸாக இருக்கிறத ஒரு வேலைக்கார பொண்ணு பார்த்துச்சு இல்லை, அது திரும்ப மிங்க் இருக்க இடத்துல வந்து அதை பற்றி பேசவும் மிங்க்கு செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் குன்யாயோட அங்கிள் பார்த்துட்டு அந்த பொண்ணு போகிற வழியை காட்டி அவளை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் குன்யாயும் ஜோமும் குன்யாய் வீட்டில் இருக்காங்க போல. அப்போ அவங்க ரொமான்டிக்காக பேசி அவனோட ஹேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவனோட அங்கிள் அங்கே வரவும் இவங்க விலகி போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, அது நான் உங்ககிட்ட கேட்கணும், மெயின் ஹவுஸில் பார்ட்டி நடந்துட்டுருக்கு, நீ இங்கே என்ன பண்ணிட்டுருக்குன்னு தெரியல, சரி போகட்டும், இந்த பையன் யார் அப்படின்னு கேட்கும்போது, இவனோட நேம் ஜோம், என்னோட மெயின் சர்வெண்ட்டாக இருக்கான்னு சொல்லவும், அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவனை லுக்கு விட்டுட்டு, வா நம்ம போய் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லவும், நீங்கள் போங்க நான் வரேன்னு சொன்னதுனால அங்கேருந்து போயிட்டுருக்கான். அந்த சீனுக்கு அப்புறம் பார்ட்டி நடக்கிறத காட்டுறாங்க. அப்போ அந்த அங்கிள் அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு வழியாக உனக்கான பதவி உன்னை வந்து சேர்ந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும்போது, நீங்கள் இல்லைனா அது நடந்திருக்கவே இருக்காது, உங்களால் மட்டும்தான் எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லவும், அதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்லை, உன்னோட உழைப்பும் தான் காரணம், என்னால் முடிஞ்ச உதவியாக நான் பண்ணேன் அவ்வளோதான், ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிற காதில் வாங்கிக்கோ, உனக்கு இப்போ கிடைச்சிருக்க மரியாதையை தக்க வச்சுக்கோ, இதுக்கு மேலே நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினச்சா கூட அந்த மாதிரி இரு, ஏன்னா உன் கூட இருக்கிறவங்க உன்னோட ரெஸ்பெக்டை கெடுத்துடக்கூடாது இல்லைன்னு சொல்லி இன்டைரக்டாக அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்ருக்கான், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்கும்போது, நம்மளோட யாய் இருக்கான்ல, அவன் இப்போ இருக்கிறதுக்கும் பாஸ்டில் இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு உனக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லவும் இவனும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்ட்டியில் குன்யாயும் அவனோட அங்கிள் பொண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த டைம் சோன்ஜித்துக்கு உடம்பு சரியில்லாமல் போகவும் அங்கேருந்து அவள் போயிடுறா, பின்னாடியே அவளோட மெயின் சர்வெண்ட்டும் போயிடுறா. இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத ஜோமால பார்க்கவே முடியல. ஸோ அங்கேருந்து போகவும் இவனும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே பாதியில் விட்டுட்டு போயிடுறான். இதெல்லாம் அவனோட ஃபேமிலியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோம் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அவனோட கையை பிடிச்சி, ஏன் பாதியிலே வந்துட்டு, ஒரு வேலை ஜலசாயிருக்கே என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவனை பேச விடாமல், என்னோட டைலாகு நீங்களே எழுதிடுவீங்களா என்ன, உங்ககிட்ட நான் சொன்னேனா ஜலசா இருக்கேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வாய்தா சொல்லிட்டு இருக்குன்னு குன்யாய் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அவனை பார்த்து, சரி வா என் கூட டான்ஸ் ஆடுன்னு சொல்லவும், எனக்கெல்லாம் டான்ஸ் ஆட வராது, உள்ளார இருக்கல அந்த பொண்ணு, அந்த பொண்ணு கூடயே போய் ஆடுங்கன்னு சொல்லவும், என்னோட டான்ஸ் பார்ட்னர் இங்கே இருக்கும்போது எதுக்காக மற்றவங்களை தேடி போகணும், என் பார்ட்னர் கூட நான் தான் டான்ஸ் ஆடணும், சப்போஸ் என் பார்ட்னருக்கு டான்ஸ் தெரியலனா நான் தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ணி ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க அந்த பார்ட்டியில் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. ஆடி முடிச்சதும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு வந்ததும் ஜோம் தடுமாறி கீழே விழ போகும்போது குன்யாய் அவனை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்ல எனக்கு இந்த டான்ஸ்லாம் வராதுன்னு, ஆக்சுவலி எனக்கு டான்ஸ் தான் வராது, ஆனால் நான் நல்லா பாடுவேன்னு சொல்லி 2023 ராக் சாங்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் குன்யாய் கூட சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது குன்யாய்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் சிரிச்சு ஒரு வழியாக நார்மல் ஆனதும் குன்யாய், என்னை மன்னிச்சிடுங்க, அந்த பிளேஸ்லேருந்து நான் பாதியில் வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி நீ வந்ததை நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜோம், அப்போல்லாம் நான் மட்டும்தான் ஜெலஸாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீ எனக்காக ஜெலஸாக ஃபீல் பண்ணும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜெலஸாக தான் இருக்குன்னு ஜோம் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அதுலேயே டீஸ் பண்ணுற மாதிரி இருக்க சமயத்தில் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கும் போது மழை வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த மழைக்கும் அவங்களோட லவ் ஷேரிங்கையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.